தமிழகத்தில் மேலும் 33,072 பேருக்கு கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 335 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். வீதிகளை மீறி வீதிகளில் உலாவரும் மக்களால் ஊரடங்கிலும் வாகன நெரிசல். கண்காணிப்பை தீவிரப்படுத்த காவல்துறையினருக்கு அரசு அறிவுறுத்தல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை குளிரூட்டியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. மீண்டும் முழுவீச்சில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடக்கம். கொரோனாவால் ஏற்படும் மரணங்கள் குறித்த விவரங்களை நேர்மையாக வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய பேருந்துகள் அர்ப்பணிப்பு. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் 10 லட்சம் பேரில் 0.61% பேருக்கு மட்டுமே பக்க விளைவுகள் ஏற்படுவதாக தேசிய ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு உதவும் டிடியாக்சி டி குளுக்கோஸ் மருந்தை மத்திய அமைச்சர்கள் ஹர்ஷவர்தன் மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ளனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக மே 23 அதிகாலை 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நெஃப்ட் சேவை நிறுத்தப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஆந்திராவில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக வரும் மே 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. காஷ்மீரின் ஸ்ரீநகர் மாவட்டம் கான்மௌ பகுதியில் பாதுகாப்பு படையினர் சுட்டதில் அல் ஃபேடர் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். கொரோனா தொற்றின் 2 அலையை கையாண்டதில் மத்திய அரசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் வைரஸ் ஆராய்ச்சி வல்லுநர் ஷாஹித் ஜமீல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அழகி போட்டியில் மியான்மர் நாட்டின் சார்பில் வென்ற ஹடர் ஹட்டி மியான்மர் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடி வரும் கிளர்ச்சியாளர்கள் ஆயுத குழுவில் இணைந்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற பிரபஞ்ச அழகி போட்டியில் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த 26 வயதான ஆண்ட்ரியா மெசா பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜப்பானில் வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த 80% மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து 2வது நாளாக கொரோனா பாதிப்பு 33,000 கடந்துள்ளது. சுமார் 1,50,000 பேரிடம் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 33,075 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதில் 3 பேர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள். இதுவரையிலான கொரோனா பாதிப்பு 16,31,291 அதிகரித்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்த 20,486 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்புகள் எண்ணிக்கை புதிய உச்சம் தொட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு 335 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து 3வது நாளாக 300க்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில் 6,150 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பொது முடக்கத்தை தீவிரப்படுத்தியுள்ள போதிலும் பலர் ஜாலியாக உலா வருவதால் வாகன நெரிசல் ஏற்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் துருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்டிருந்த முத்தூட் ஃபைனான்ஸ் உள்ளிட்ட இரண்டு தனியார் நிதி நிறுவனங்களுக்கு தலா 5,000 அளவுக்கு அதிகமாக கூட்டம் சேர்த்த மொத்த விற்பனையகத்துக்கு 5,000 நகராட்சியின் சார்பில் அபராதம் விதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் கொரோனா தொற்றினால் ஏற்படும் விளைவுகளை உணராமல் மக்கள் ஒரே நேரத்தில் அனைவரும் கடைகளில் பொருட்கள் வாங்க சமூக இடைவெளி இல்லாமல் கூடினர். இதை கண்ட பேரூராட்சி நிர்வாகத்தினர் சில கடைகளுக்கு அபராதம் விதித்து மூடி சீல் வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர்ப்பகுதியில் கட்டுப்பாடுகளை மதிக்காமல் வலம் வந்த நபர்களால் அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்தவர்கள் கூட அச்சத்தோடு பொருட்கள் வாங்காமல் திரும்பிச் சென்றனர். இதனால் சீர்காழி நகர்ப்பகுதி கூட்டமாகவே காட்சியளித்தது. உடனடியாக காவல்துறையினர் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோரை தவிர மற்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூரில் காய்கறி மார்க்கெட்டில் கூட்டம் கூடுவதை கட்டுப்படுத்த நகராட்சி ஆணையர் சுரேந்திரா ஷா மார்க்கெட்டை அரசு பள்ளிக்கு மாற்ற உத்தரவிட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார். ஆனால் மார்க்கெட் பகுதியில் வியாபாரம் செய்யும் காய்கறி வியாபாரிகள் நகராட்சி ஆணையரின் உத்தரவை காற்றில் பறக்கிவிட்டு கடைகளை மாற்றாமல் அதே இடத்தில் வியாபாரம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே போலீசார் கண்காணிப்பு கோபுரம் அமைத்தும் சாலையில் தடுப்புகள் வைத்தும் கார் இருசக்கர வாகனங்களில் வருபவர்களை எச்சரித்து முகவரிகளை எழுதி கொண்டு அனுப்பி வைத்தனர். ஸ்டெர்லைட் ஆக்சிஜன் உற்பத்தி குளிர்விக்கும் கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் ஆக்சிஜன் தயாரிக்கும் பணி தொடங்கியது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் கடந்த 13 4.82 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு நெல்லை மருத்துவக் கல்லூரிக்கு டேங்கர் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவில் குளிர்விக்கும் கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆக்சிஜன் உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யும் முயற்சியில் ஆலையின் தொழில்நுட்ப குழுவினர் ஈடுபட்டு வந்த நிலையில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் மூலம் அரசுக்கு தெரியப்படுத்தி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட வல்லுநர்கள் குழு நேற்று முன்தினம் ஆலைக்கு வந்து ஆய்வுப் பணியில் மேற்கொண்டனர். அவர்களுடன் ஆலையின் தொழில்நுட்ப குழுவினரும் இணைந்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவில் குளிர்விக்கும் கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு தற்போது ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் பணி மீண்டும் தொடங்கியது. தமிழகத்தில் கொரோனா சிகிச்சை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. அப்போது நீதிபதிகள் கூறுகையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் பரிசோதனைகள் போதுமான அளவில் நடத்தப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். ஊரடங்கை கடுமையாக்குவது பற்றி அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் கொரோனாவால் இறந்தவர்களின் உடல்களை தடுப்பு விதிகளை முறையாக பின்பற்றி உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்ணியத்துடன் தகனம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் இதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு கொரோனா சிகிச்சை அளிப்பது பற்றிய திட்டங்களை முறையாக வகுக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற வளாகங்களை கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றலாம் என்றும் அரசுக்கு பரிந்துரைத்தனர். இதைத் தொடர்ந்து கொரோனாவால் ஏற்படும் மரணங்கள் குறித்து உண்மையான விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சென்னையில் உயிரிழப்புகள் குறையும் அதே நேரத்தில் கொரோனா பாதிப்பும் படிப்படியாக குறைந்து வருகிறது. கடந்த 12 7,564 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தினசரி பாதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த 11 ஒரே நாளில் 92 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்த நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் உயர்ந்து 100 தொட்டுவிடுமோ என்று அஞ்சப்பட்டது. ஆனால் அதன் பிறகு கொரோனா உயிரிழப்புகள் சென்னையில் படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று முன்தினம் 82 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று கொரோனாவுக்கு 60 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் உயிரிழப்பு வெகுவாக குறைந்துள்ளது. உயிரிழப்புகள் குறையும் அதே நேரத்தில் கொரோனா பாதிப்பும் படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு தற்போது 6,000 என்ற அளவில் உள்ளது. இது சென்னை மக்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விஷயமாகவே உள்ளது.
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பிய போது அவரது ஆதரவாளர்கள் தேங்காய் உடைத்து வரவேற்றனர். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி தனது வீட்டிற்கு அருகே உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று ஒடிசா மாநிலம் ரூர்கோலாவிலிருந்து ஆக்ஸிஜன் டேங்கர்கள் மூலம் தமிழகத்திற்கு எடுத்து வரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ரூர்கோலாவிலிருந்து தலா 15,000 கிலோ லிட்டர் ஆக்ஸிஜன் நிரப்பிய 2 டேங்கர்கள் விரைவு ரயில்கள் மூலம் திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு சனிக்கிழமை வந்து சேர்ந்தது. இதையடுத்து 5 டேங்கர்களுடன் மதுரை ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை மதுரை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் புறப்பட்ட டேங்கர் லாரிகளானது நீலவெட்டி ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் கொரோனா நோயாளிகள் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் நிலையும் ஆக்ஸிஜன் இல்லாத நிலையும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு படுக்கைக்காக ஆக்ஸிஜன் இல்லாமல் அரசு மருத்துவமனை வாயிலில் காத்திருக்கும் நோயாளிகளுக்காக KGISL நிறுவனம் மற்றும் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இணைந்து ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 2 பேருந்துகளை கோவை அரசு மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளது. பேருந்துக்கு 12 பேர் வீதம், 24 நோயாளிகள் சிகிச்சை பெறும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்து கோவை அரசு மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பொங்குளூர் கிழக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளராக இருப்பவர் ரவி. கடந்த மே 2 அவர் பொங்குளூர் பகுதியில் திமுகவின் தேர்தல் வெற்றியை கொண்டாடிய போது அவினாசிப்பாளையம் காவல்துறையினர் கண்டித்துள்ளதாக தெரிகிறது. குடிபோதையில் இருந்த அவர் தமது வீட்டை அவிழ்ந்த நிலையில் காவல் அதிகாரிகள் முன்பு தகாத வார்த்தைகளால் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. பயணிகளின் போதிய ஆதரவின்மை காரணமாக திருச்சி ராமேஸ்வரம் சிறப்பு ரயில், ராமேஸ்வரம் திருச்சி சிறப்பு ரயில் ஆகியவை மே 19 முதல் மே 31 வரை ரத்து செய்யப்படுகிறது. மே 20 முதல் ஜூன் 1 வரை நாகர்கோவிலில் இருந்து புறப்பட வேண்டிய நாகர்கோவில் கோயம்புத்தூர் இரவு நேர சிறப்பு ரயில் மற்றும் மே 19 முதல் மே 31 வரை கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட வேண்டிய கோயம்புத்தூர் நாகர்கோவில் இரவு நேர சிறப்பு ரயில் ஆகியவையும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் தஞ்சாவூர், சென்னை, எழும்பூர் மற்றும் கொச்சிவேலி, மும்பை, லோக்மான்ய திலக் டெர்மினஸ் தடங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் மே 1 வரை ரத்து செய்யப்படுவதாக மதுரை தெற்கு ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. கார்த்திகை மார்கழி முதல் 3 மாதம் பெய்யும். அது டிசம்பர் ஜனவரி, இது டிசம்பர் மாதத்தில் தான் மழை பெய்யணும். 20 அக்டோபர் நவம்பர் தான் நம்ம அதிகமாக நவம்பர் ஜூலையில் ஆடி ஆடி போட்டது அர்ப்பிசி இந்த 4 மாதம் தான் தெரிலஜி எனக்கு நவம்பர் ஐபிஎஸ் 4 மாதம் கார்த்திகை மாதம் டிசம்பர் மாதம் மழை பெய்யும் சார். மழை வைகாசி மாதம் திருச்சி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் 509 சாதாரண படுக்கையும், 275 ஆக்ஸிஜனுடன் கூடிய படுக்கையும், 60 வெண்டிலேட்டருடன் கூடிய படுக்கை என மொத்தம் 844 படுக்கைகள் உள்ள நிலையில் 30 சாதாரண படுக்கைகள் தவிர மீதமுள்ள 814 படுக்கைகள் நிரம்பிவிட்டது. இந்நிலையில் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கூடுதலாக 100 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது.
ஆவின் பால் தலைமை அலுவலகம் உள்ள நந்தனத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தலைமையில் அனைத்து மாவட்ட ஆவின் பால் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பால் மற்றும் உற்பத்தி பொருட்களின் விற்பனையை அதிகரிப்பது குறித்து பால்வளத்துறை அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் ஆவின் பால் நிர்வாக இயக்குநர் நந்தகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அரபிக்கடலில் உருவாகியுள்ள டவுதே புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஓடைகள் கால்வாய்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் முல்லை பெரியாறிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் உத்தமபாளையம் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளின் தேவைக்காக ஒடிசா மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட 78.82 மெட்ரிக் டன் ஆக்சிஜனுடன் அதற்கான சிறப்பு ரயில் தமிழகம் வந்தது. அந்த வகையில் தூத்துக்குடி வந்தடைந்த ஆக்சிஜன் சிறப்பு ரயிலை பார்வையிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழகத்தில் செயல்படாமல் உள்ள தொழிற்சாலைகள் ஆக்சிஜன் உற்பத்திக்காக மீண்டும் செயல்பட வைக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்றும், அதன்படி நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் ஒரு தொழிற்சாலையில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இதுபோல தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் தெரிவித்தார். மனிதர்களிடையே பரவி வந்த கொரோனா தற்போது விலங்குகளுக்கும் பரவும் என்ற தகவலும், ஹைதராபாத்தில் உள்ள நேரு விலங்கியல் பூங்காவில் உள்ள 8 சிங்கங்களுக்கு அண்மையில் கொரோனா உறுதி செய்யப்பட்ட சம்பவம் வன ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் கபசர குடிநீர் யானை அபயாம்பாளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் யானைக்கு மூலிகை சாம்பிராணி புகை போட்டு யானைக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவின்றி தவிப்பவர்களின் பசியை போக்க மதுரை படிக்கட்டு என்ற தன்னார்வலர்கள் குழு 150 உணவு பொட்டலங்கள் மற்றும் 200 தண்ணீர் பாட்டில்களை தயார் செய்து பழங்காநத்தம் வசந்த் நகர் பேருந்து நிறுத்தத்தில் வைத்துள்ளனர். பசி உள்ளவர்கள் உணவை எடுத்துக் கொள்ளலாம் என பிளக்ஸ் வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஆதரவற்றோர் முன்களப் பணியாளர்கள் உள்ளிட்டோர் எடுத்துக்கொண்டு தங்களது பசியை போக்கிக் கொள்கின்றனர். கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை திருக்கோவிலூர் அருகே உள்ள அறக்கண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். இந்த நிலையில் கொரோனா பரவலால் அச்சத்தில் வியாபாரிகள் வரும் 24ஆம் தேதி ஊரடங்கு முடியும் வரை வியாபாரிகள் அனைவரும் விளைபொருட்கள் ஏலத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முடிவு செய்து அதற்கான கடிதத்தை விற்பனை கூட அதிகாரிகளிடம் கொடுத்தனர். இதனால் விவசாயிகள் 7 நாட்கள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த நாகராஜா கண்டிகையில் தனியாருக்கு சொந்தமான இரும்பு தாது மூலக்கூறு உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு நச்சு கலந்த புகை வெளியேறுவதால் மூச்சு திணறல், இருமல், கண் எரிச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அந்த நிறுவனத்தை அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அயன்வட மாலபுரத்தில் கொரோனா தொற்று சிறப்பு பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 18 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதில் 11 பேர் தங்களது இல்லத்தில் தனிமைப்படுத்திக் கொண்டனர். மீதமுள்ள 7 பேருக்கும் வீட்டில் போதிய வசதி இல்லை என்பதால் அவர்களை கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு அனுப்பி வைக்காமல் சுகாதாரத்துறை பணியாளர்கள் அங்குள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வைத்து பராமரிக்க பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் அந்த பள்ளியில் படுக்கை வசதி, உணவு, குடிதண்ணீர் என எவ்வித வசதியும் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 7 பேரும் உணவு உண்ண முடியாமல் தண்ணீர் குடிக்க முடியாமல் தவித்தனர். இதுகுறித்து கோவில்பட்டி சுகாதாரப் பணிகள் துணை இயக்குநர் அனிதா விசாரணை நடத்தி போதிய வசதியுள்ள இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் திருப்பதி மங்களம் பகுதியில் ஊரடங்கு விதிகளை மீறி சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த
மக்கு நாயுடு மற்றும் இரண்டு பேரை அலிபிரி போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மங்களம் பகுதியை ஒட்டியுள்ள சேஷாசல வனப்பகுதியில் மலையடிவாரத்தில் புதைகளுக்காக சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. அந்த பணிக்காக அதே பகுதியைச் சேர்ந்த மக்கு நாயுடு என்பவர் நெல்லூரில் ராமசாமி என்னும் சாமியாரிடம் அருள் வாக்கு கேட்டதாகவும் அவர் இந்த பகுதியில் புதைகள் இருப்பதாகவும் தெரிவித்ததாக அதை நம்பி கடந்த ஓராண்டாக இந்த சுரங்கம் தோண்டும் பணியை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்தது. இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பசி அடிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழட்டி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லோரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும். எந்த சூழ்நிலையும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டுறோம். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அதிமுக சார்பில் கபசூர குடிநீர் வழங்கும் பணியினை எம்எல்ஏ செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பில் திமுக அரசு பின்தங்கி உள்ளது என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியின் போது ஊரடங்கை நீட்டிக்கக்கூடாது என கூறிய ஸ்டாலின் தற்போது ஊரடங்கை அமல்படுத்தி இருப்பது வேடிக்கையாக உள்ளது எனவும் குறிப்பிட்டார். அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் ஆகியவற்றை அடித்து நொறுக்குவதை தவிர்த்துவிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் அமைச்சர் கே எஸ் மஸ்தான் தலைமையில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேல்மலையனூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. வேலூர் மாநகராட்சி தோட்டப்பாளையம் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ரோசி. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து ரோசியின் குடும்பத்தினர் வேலூரில் ஹோல் டவுனில் உள்ள சுடுகாட்டில் புதைத்துள்ளனர். இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து பொக்ரைன் இயந்திரம் மூலம் ரோசியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பின்னர் வேலூர் பாலாற்றங்கரையோரம் அரசு விதியின்படி மீண்டும் புதைக்கப்பட்டது. இதனால் ஓல்டு டவுன் பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் காணப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஐயம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ரம்யா ஆறுமுகம் தம்பதியர். இதில் ரம்யாவுக்கு கொரோனா உறுதியான நிலையில் மருத்துவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தினர். இதையடுத்து தேவையான மருந்துகளுடன் ரம்யா தனது கிராமத்துக்கு சென்றுள்ளார். தகவல் அறிந்த கிராம மக்கள் ரம்யாவையும் அவரது கணவர் ஆறுமுகத்தையும் ஊருக்குள் விடாமல் தடுத்துள்ளனர். இதனால் எங்கு செல்வது என்று தெரியாமல் ரம்யாவும் அவரது கணவர் ஆறுமுகமும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர்.
நாகை தாமரைக்குளம் கீழ்கரை பகுதியைச் சேர்ந்த ஷரின்ராஜ் மற்றும் திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த சூர்யா ஆகியோருக்கு திருமணம் நடைபெற்றது. நாகை ஊசி மாத ஆலயத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் எளிமையாக திருமணத்தை முடித்துக் கொண்ட புதுமண தம்பதிகள் உடனடியாக திருமண கோலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயரை சந்தித்து முதல்வருக்கு கொரோனா நிவாரண நிதியாக 50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். நிதியை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டினார். விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த ஹரிபாஸ்கர் இவருக்கும் மணலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மகளுக்கும் கோவிலில் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டு மிக எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. தமது திருமணத்திற்காக சேமித்து வைத்த பணத்தில் 51,000 ரூபாயை தமிழக அரசின் கொரோனா நிவாரணத்திற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியிடம் மணக்கோலத்தில் சென்று தம்பதிகள் வழங்கினர். சில மருத்துவமனைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களது உதவியாளர்கள் உறவினர்கள் சர்வசாதாரணமாக சந்திக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியது. இதுகுறித்து காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சையது பாபு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்ட வார்டுகளில் மற்ற நபர்கள் சென்று வர அனுமதி தர வேண்டாம் என கேட்டுக் கொள்வதுடன் அவர்களுக்கு உதவி செய்ய வரும் உறவினர்களுக்கு தனி அறை உருவாக்கி தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஊரடங்கு தடை உத்தரவால் திருமணங்கள் விழாக்கள் நடைபெற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கோவில் வாசலில் நடைபெற்றது. அந்த வகையில் மணமகன் மணமகள் மற்றும் 20 பேர் கொண்ட குழுவினர் மட்டும் கோவில் வாசலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர். திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட மருதப்பட்டினம் ரோடு தியாகி சின்னசாமி தெரு பேட்டை தெருவைச் சேர்ந்த பெண்கள் அந்த நகரில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனங்களிடம் குழு கடன் பெற்று தவணையாக செலுத்தி வருகின்றனர். இந்த கடனை வசூல் செய்ய வந்த அதிகாரிகள் ஊரடங்கிலும் கூட கட்டாயம் கட்ட வேண்டும் என வற்புறுத்தியதாக தெரிகிறது. ஊரடங்கினால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என அப்பகுதி பெண்கள் தெரிவித்தும் அதனை ஏற்காத அதிகாரிகள் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மருதப்பட்டினம் சாலையில் மண்ணெண்ணெய் கேனுடன் கூடியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் டவுதே புயலால் பல்வேறு மாவட்டங்களில் மழை தொடர்கிறது. இடுக்கியில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் குமுளி மூணாறு செல்லும் வழியில் அணக்கரை பகுதி அருகே சென்ற கார் மீது மரம் முறிந்து விழுந்ததில் காரில் பயணம் செய்த அதே பகுதியைச் சேர்ந்த சூசம்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரை ஓட்டிய சூசம்மாவின் கணவர் செபாஸ்டியன் மற்றும் மகன் அருண்குமார் ஆகியோர் பலத்த காயங்களுடன் இடுக்கி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபத்தைச் சேர்ந்த ஹரி பாலாஜி இவர் தஞ்சை சிறார் சிறையில் தண்டனை அனுபவித்து வந்தார். அண்மையில் சிறையிலிருந்து வெளியில் வந்த ஹரி பாலாஜி சாக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவருடன் இணைந்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்துள்ளார். தொடர்ந்து அதனை வெடிக்க வைத்து செல்போனில் படம் எடுத்து மற்றவர்களிடம் அனுப்பியுள்ளார். இத்தகவல் காவல்துறையினருக்கு தெரிய வந்ததை அடுத்து நாச்சியார் கோவில் போலீசார் ஹரி பாலாஜி மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் அடுத்துள்ள 100 ஆண்டுகள் பழமையான பர்ஜர் தூக்கு பாலம் அப்பகுதி மீனவர்கள் உதவியால் மனித சக்திகள் கொண்டு இயக்கி பாலம் தூக்கப்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாம்பன் பகுதிக்கு வந்த தனியார் கப்பல் பாம்பன் துறைமுக அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்றதால் தூக்கு பாலம் திறக்கப்பட்டு கப்பல் கடந்து சென்றன. காக்கிநாடாவிலிருந்து பாம்பே செல்லும் தனியார் கப்பல் பாம்பன் பாலத்தை தெற்கிலிருந்து வடக்கு பகுதிக்கு கடந்து சென்றது. அதேபோல் இந்திய கடற்படைக்கு சொந்தமான புதிய 2 ரோந்து கப்பல் புதிதாக தயார் செய்து கொச்சினில் இருந்து மேற்கு வங்காளத்தை நோக்கி பாலத்தை கடந்து சென்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொற்று பாதிப்பு அதிகரித்து வந்த நிலையில் அம்மன் நகர், வவுசி நகர், கா மாமானந்தல் ரோடு, காந்தி ரோடு உள்ளிட்ட 34 தெரு பகுதிகளில் தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ளது. அப்பகுதிகளை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது.
இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் உள்ள தடை செய்யப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையர் குமரன் உடனிருந்தார். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போது கைவசம் 7 லட்சம் தடுப்பூசி மட்டுமேதான் உள்ளது என்றும் 18 வயதிலிருந்து 45 வயது நபர்களுக்கு 2 நாட்களில் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்க உள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் தொழிற்சாலை தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் போன்றவர்களுக்கு இம்முறை முன்னுரிமை தர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள சிக்கரசம்பாளையம் பிக்கிரிப்பாளையம் ராமபையலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இந்த மழை விவசாயத்திற்கு பேருதவியாக இருக்கும் என சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறி திருமணம் நடத்துவதற்கு அனுமதி அளித்த 2 திருமண மண்டபங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்து பூட்டினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கொமரலிங்கத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றியும் முதற்கட்ட சிகிச்சைகள் படுக்கை வசதி உள்ளிட்டவைகள் குறித்து மருத்துவர் இளங்கோவிடம் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எரிசனம்பட்டி பெரிய வாழவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆய்வு செய்து கபசர குடிநீர் பிஸ்கட்டுகளை நோயாளிகளுக்கு வழங்கினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்று வட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக பகல் நேரத்திலேயே தேயிலை தோட்டங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் கரடிகள் சர்வசாதாரணமாக உலா வருவதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரி அருகே பணக்குடி என்னும் பகுதியில் ராமன் என்பவரது வீட்டிற்குள் கரடி ஒன்று நுழைந்துள்ளது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. தமிழக அரசு சார்பில் கொரோனா நிவாரண நிதியாக தற்போது ரேஷன் கார்டுகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நிதி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கார்டுகளுக்கு மட்டும் எனவும் புதிதாக வழங்கப்படும் கார்டுகளுக்கு இல்லை எனவும் கூறப்படுகிறது. இதை அறியாத மக்கள் 2000 ரூபாய் வாங்கும் ஆர்வத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக திருவள்ளூர் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் குவிந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கம் பகுதியில் உள்ள சிந்தாமணி நியாயவிலைக் கடையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண தொகையை மதுரவாயல் எம்எல்ஏ கணபதி வழங்கினார். பின்னர் ஐயப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடும் பணிகளை ஆய்வு செய்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐயப்பாக்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் கட்டப்பட்டுள்ள அம்மா திருமண மண்டபத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 200 சிறப்பு படுக்கைகள் அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கட்டிக்கானப்பள்ளி வஹாப் நகரில் கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். நாமக்கல் மாவட்ட எல்லையான பள்ளிப்பாளையம் காவிரி பாலத்தில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய காரணம் மற்றும் அனுமதி உரிமம் உள்ளவர்களை மட்டும் மாவட்டத்திற்கு அனுமதித்து வருகிறார்கள். இதனால் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த யாருமே நாமக்கல் மாவட்டத்திற்குள் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் பழைய பாலத்தை மூடி சீல் வைத்துள்ள காவல்துறையினர் புதிய பாலத்தையும் மூடியுள்ளனர். திருச்செங்கோடு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட திருச்செங்கோடு நகராட்சி திருச்செங்கோடு யூனியன் மல்லசமுத்திரம் டவுன் பஞ்சாயத்து மற்றும் மல்லசமுத்திரம் யூனியன் எலச்சிப்பாளையம் யூனியன் பகுதிகளில் தடையின்றி குடிநீர் வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் ஆலோசனை நடத்தினார். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிகள் மூடப்பட்டதால் வேலை இழந்த ஆசிரியர்களுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசை வலியுறுத்துவது தொடர்பாக
ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் முரளிதரன், கொரோனா இரண்டாவது அலையால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பலர் வேலை இழந்து குடும்பம் நடத்துவதற்கு கூட பணம் இல்லாமல் உள்ளனர். இதனால் தமிழக அரசு குறைந்தபட்சமாக 10,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார். இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் சார்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு ₹16,50,000 மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை எம்பி கனிமொழி, சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோரிடம் அதன் நிறுவன இயக்குநர் மோகன் சி லாசரஸ் வழங்கினார். அவிநாசி காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் வழிப்பறி, கொள்ளை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய வள்ளுவர் வீதி, ஜோகில் சித்தார்த், திண்டுக்கல் செல்லதுரை, செல்வராஜ், திருப்பூர் கார்த்திக் ஆகியோர் கடந்த 2 மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் இவர்கள் 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டதை அடுத்து கோவை மத்திய சிறையில் உள்ள 4 பேருக்கும் குண்டர் தடுப்பு காவல் ஆணை வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் புதிய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், வேதை சாலை, மாவட்ட எல்லையான பாமணி உள்ளிட்ட முக்கிய 5 இடங்களில் பேரிகார்டு அமைத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். நேற்று மட்டும் வாகன சோதனையில் தேவையின்றி வெளியில் சுற்றிய 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெருமாள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர் மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த அரசு அதிகாரிகள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். தௌதே புயல் காரணமாக புதுச்சேரி பகுதியான மாஹே, பள்ளூர், பந்தக்கல் மற்றும் நியூ மாஹே பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக அப்பகுதி குடியிருப்புக்குள் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. கடலோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தூக்கி வீசப்பட்டன. விவசாய பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கனமழை பெய்து வருவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை பெய்து வந்தது. அதிகபட்சமாக பந்தலூரில் 135 மில்லிமீட்டரும் குறைந்தபட்சமாக கல்லட்டி மற்றும் கெத்தையில் 3 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அம்மாவட்டத்தில் சராசரியாக 484.1 மில்லிமீட்டரும் சராசரியாக 16.69 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த பரவலான மழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர பகுதியின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை வழியாக செல்லாமல் அருகே உள்ள வயல்வெளிகளில் காவல்துறையினர் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு வாகனத்தை இயக்கி வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதை தடுக்குமாறும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் டவுதே புயல் காரணமாக பெய்து வரும் மழையால் தண்ணீர் தொட்டி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தண்ணீர் தொட்டி நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் மழைநீர் புதுக்குளம் கண்மாயில் தேக்கி வைக்கப்படுவதால் விவசாய பணிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், ஒகேனக்கல், அரூர், மொரப்பூர், தீர்த்தமலை, கோட்டப்பட்டி ஆகிய வனச்சரகங்கள் அமைந்துள்ளன. இதில் மொரப்பூர் வனச்சரகத்திற்குட்பட்ட கொளகம்பட்டி காப்பு காட்டில் உள்ள நர்சரி பகுதியில் தொட்டி கட்டி அதில் வனத்துறையினர் தினமும் தண்ணீர் நிரப்புகின்றனர். இந்த தண்ணீர் தொட்டியில் நீர் அருந்த ஏராளமான மான்கள் தண்ணீர் குடித்து செல்கின்றன. தொடர்ந்து இந்த தொட்டிகளை சுத்தம் செய்து தண்ணீரை நிரப்ப வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன் கோவிலில் பலசரக்கு கடைகளில் சமூக இடைவெளியின்றி பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிவதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தொற்று அதிகமான வடகாசி அம்மன் கோவில் தெரு, மாதா கோவில் தெரு போன்ற பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பல சரக்கு கடைகளில் குவிந்தனர். சமூக இடைவெளியின்றி பொதுமக்கள் பொருட்களை வாங்கி வருவதால் மேலும் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை சென்ட்ரல் பேங்க் காலனியில் வசித்து வருபவர் முருகன். காவலாளியாக வேலை பார்த்து வந்த இவருக்கு கொரோனா ஊரடங்கு காலத்தில் போதிய வருமானம் கிடைக்காமல் தவித்து வந்துள்ளார். இதனால் குடும்பம் நடத்த முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளான இவர் அரளி விதையை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.